வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, இன்னைக்கு எங்களுடைய காலை சாப்பாடு தான் பார்க்க போறீங்க. வாங்க என்ன செய்யறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, இன்னைக்கு சேமியா வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் தான் வந்து செய்ய போறேன். 4 பாக்கெட் வந்து சேமியா எடுத்துருக்குறேன். அதுக்கு வந்துட்டு தேங்காய் பால், சேமியா இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் வந்து ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய்லாம் துருவி வச்சிருக்கிறேன். எண்ணெய் சட்டியில் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறேன். இப்போ அது கூட கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து கொதிக்கணும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காயை வந்துட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. வந்து நம்ம சேமியா வந்து அந்த தண்ணியில் சேர்த்துடலாம். நமக்கு வந்து எந்த அளவுக்கு சேமியா தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அந்த சேமியா வந்து தண்ணியில் நல்லா வந்து அமுத்தி விட்டுடலாம். சேமியா வந்து ரொம்ப நேரம் வந்து வேகக்கூடாது. ஒரு அரை வேக்காடு வந்தாலே போதும். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும். பாருங்க, சேமியா வந்து ஒரு அரை வேக்காடு இருந்துருச்சு. இப்போ இதை வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட்டோம்னா குழஞ்சி போயிடும். குழையக்கூடாது. ஒரு அரை வேக்காட்டிலே வந்துட்டு நம்ம எடுத்துடணும். சேமியா எல்லாத்தையும் வந்துட்டு வெந்நீர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக பச்சை தண்ணியை தெளிச்சுக்கலாம். ஊற்றி கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஆறட்டும். தண்ணி வந்து நல்லா சுத்தமாக வடிஞ்சிடணும். இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட லைட்டாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தான் அந்த இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். பாருங்க, சூப்பரான தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டிஃபன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சேமியா வந்துட்டு பேசனுக்கு மாற்றி வச்சுட்டேன். தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இந்த சேமியா கூட வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேமியாவில் வந்துட்டு உப்புமா, கிச்சடி இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சேமியா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இடியப்பம் செஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இது வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக ஒரு தரம் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்காய் பாலுக்கும் இடியப்பத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட். நம்ம வந்து இடியப்பம் செய்யறது வந்து மாவெல்லாம் பிசைஞ்சி புளிஞ்சி இதெல்லாம் கஷ்டப்படுவோம். அது வந்து தேவையில்லை. இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா இடியப்பனே நினைச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். இடியப்பம் செஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். யாராவது புதுசாக வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இடியப்பமே தான் நினச்சிப்பாங்க. நம்ம வந்துட்டு காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக தரம் நீங்களும் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். நான் வந்து டெய்லியும் சாப்பாடு தான் வந்து செய்வேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே வந்து சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. டெய்லியும் நம்ம சாப்பாடு தானே செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சேன். நமக்கு வந்துட்டு நேரமும் மிச்சம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெரிய பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.